மீனாட்சி. அம்பாள் ஸ்தோத்திரங்கள் என்று சொன்னால் உடனே இரண்டு நினைவுக்கு வருகின்றன. ஒன்று லலிதா சஹஸ்ரநாமம், மற்றது சௌந்தர்ய லஹரி. அம்பாள் ரூபங்களில் பிரசித்தமாக காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்ற மூன்றை சொல்கிறோம். காமாட்சி காமதாயினி என்று சஹஸ்ரநாமத்தில் வருகிறது. சௌந்தர்ய லஹரியில் காமாட்சியின் பெயர் வராவிட்டாலும் அதில் தியான ஸ்லோகம் மாதிரி அம்பாளை வர்ணிக்கிற குவனத் காஞ்சி தாமா என்ற ஸ்லோகத்தில் காமாட்சியின் ஸ்வரூபத்தை தான் தனூர் பான பாச அங்குசங்களுடன் சதுர்புஜையாக காமாட்சி எப்படி இருக்கிறாளோ அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை தான் சொல்லியிருக்கிறது. பேர் சொல்லாவிட்டாலும் சிலேடையாக ஊரை சொன்ன மாதிரி காஞ்சிதாமா என்று வருகிறது. காஞ்சிதாமா என்றால் ஒட்டியான பட்டை என்று அர்த்தமானாலும் காஞ்சிபுரத்தின் நினைவும் வருகிறது. மீனாட்சி என் பெயர் சஹஸ்ரநாமத்தில் வருகிறதா என்று பார்த்தால் வரவில்லை. சௌந்தர்ய லஹரியில் நம் ஆச்சாரியால் அவளை வர்ணனை பண்ணியிருக்கிறாரா என்று பார்த்தால் இங்கேயும் காணோம். ஏன் இப்படி இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. லோகத்துக்கெல்லாம் பிரசித்தமாக வரப்பிரசாதினியாக இருக்கப்பட்டவள் மீனாம்பிகை. காருண்யத்தோடு ஆதிபத்திய சக்தியும் சேர்ந்திருக்கிறவள் மீனாட்சி. 6 மாசம் தன்னிடம் செங்கோல், 6 மாசம் சுந்தரேஸ்வரரிடம் செங்கோல் என்றிப்படி லோகம் முழுவதற்கும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவள். நித்தியப்படி பூஜை நைவேத்தியம் முதலியவற்றை பார்த்தாலோ ஈஸ்வரனுக்கு அவள் சரிசமானம் மட்டுமில்லை, அவனை விட ஒருபடி மேலே என்று தோன்றுகிறது. பூஜை நைவேத்தியம் எல்லாம் முதலில் அவளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஈஸ்வரனுக்கு பண்ணுவது என்று மதுரையில் மட்டும் மாறுதலாக வழக்கம் இருக்கிறது. துவாதசாந்தம் என்று சாக்த தந்திரம் சிறப்பிக்கும் தத்துவ சொரூபமாயிருப்பது மதுரை. இங்கே ஒன்று நினைவு வருகிறது. நான் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது துவாதசாந்தம் என்று ஒருவர் வந்திருந்தார். அவருடைய தகப்பனார் பிள்ளை பிறக்கணும் என்று மதுரையில் பிரார்த்தனை பண்ணி அவர் பிறந்திருந்தாராம். அதனால் அவருக்கு ஊர் பேரே வைத்து விட்டார். சிதம்பரம், பழனி, திருமலை என்றெல்லாம் வைக்கிற மாதிரி. நான் பக்கத்தில் இருந்த பண்டிதரிடம் துவாதசாந்தம் என்றால் என்ன என்று கேட்டேன். ராமேஸ்வர சங்கர மண்டபத்தில் ஆச்சாரியால் ஸ்தோத்திரித்துள்ள துவாதச 12 ஜோதிர்லிங்கங்களை செதுக்கியிருக்கிறது. பண்டிதர் அதை நினைத்து கொண்டோ என்னவோ துவாதச லிங்கங்களில் தெற்கு கோடியில் இருக்கும் ராமேஸ்வர ராமநாதர் தான் துவாதசாந்தம் என்றார். அது சரியில்லை. மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரை ஷட்சக்கரம், 6 சக்கரம் என்று பொதுவில் சொல்கிறோம். இன்னும் சூக்ஷ்மமாக அலசி கொண்டு போகிற போது கடைசியில் வரும் ஆக்ஞா சக்கரத்திற்கும் சஹஸ்ரார சக்கரத்திற்கும் நடுவிலேயே 12 ஸ்தானங்கள் சொல்லியிருக்கிறது. அவற்றில் உச்சியில் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஸ்தானமாக இருப்பதுதான் துவாதசாந்தம். துவாதசாந்தம் என்று தந்திர சாஸ்திரங்களில் யோக சாஸ்திரங்களில் உச்சி நிலையாக சொல்லியிருப்பது மதுரைதான் என்று சொல்லி மதுரை துவாதசாந்த க்ஷேத்திரம் என்பார்கள். இங்கே லோகத்தின் பிரம்மரந்திரத்தில் பிரம்மானந்த ஸ்வரூபினியாக மீனாட்சி இருக்கிறாள். பெரிய பெரிய கோபுரங்கள் பிராகாரங்களுடன் வெள்ளைக்காரர்களும் பார்த்து பிரமித்து கொண்டாடும்படியான ஆலயம் மீனாட்சிக்கே ஏற்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற சிற்ப செல்வங்களுக்கு கணக்கு வழக்கில்லை. மற்ற க்ஷேத்திரங்களில் ஈஸ்வரன் பேரிலேயே கோவிலை சொல்லி அதில் இன்ன அம்பாள் சன்னிதி இருக்கிறது என்பார்கள். ரொம்பவும் சக்தியோடு ஜீவகலையோடு பாலாம்பாள், கல்பகாம்பாள், மங்களாம்பாள் முதலிய தேவி மூர்த்தங்கள் இருக்கிற கோயில்களை கூட வைத்தியநாத சுவாமி கோயில் அல்லது முத்துகுமார சுவாமி கோவில், கபாலீஸ்வரர் கோயில், கும்பேஸ்வர சுவாமி கோவில் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் மதுரையில் மட்டும் சுந்தரேஸ்வரர் கோவில் என்று சொல்வதில்லை, மீனாட்சியம்மன் கோவில் என்றுதான் சொல்கிறோம். அங்கேதான் சுந்தரேஸ்வரர் 64 திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கிறார். சுந்தரேஸ்வரரை ஸ்தோத்திரம் பண்ணி விபூதி மகிமையாலேயே ஞானசம்பந்தர்
பாண்டிய ராஜாவின் வெப்ப நோயை தீர்த்து அதுவரை ஜைனனாக இருந்த அவனை சைவனாக்கினார். இப்படி நம் தேசத்தில் மறுபடி வைதீக மதம் நன்றாக ஸ்தாபிதமாவதற்கே சுந்தரேஸ்வரர்தான் காரணமாயிருந்திருக்கிறார். ஆனாலும் அவர் பெருமையை எல்லாம் ஒன்றும் இல்லை என்று பண்ணிக்கொண்டு அம்பாள் மீனாட்சியே அங்கே முக்கியமாயிருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோவில் என்றே சொல்கிறோம். காஞ்சி மண்டலத்தில் ஈஸ்வரன் கோவில்கள் எதிலும் அம்பாள் சந்நிதியே இல்லாமல் இருக்கிறது. அதற்கு எதிர்வெட்டாக அம்பாள் மட்டும் ஈஸ்வரன் இல்லாமல் காமாட்சி கோவிலில் இருக்கிறாள். அதனால் அதை காமாட்சி அம்மன் கோவில் என்பதில் ஆச்சரியமில்லை. சைவாகமங்களின்படி ஈஸ்வரனின் ஆலயமாகவே உள்ள மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் என்ற பெயர் ஏற்பட்டிருப்பதுதான் விசேஷம். ஜம்புகேஸ்வரத்தில் அகிலேந்தேஸ்வரி ஆலயம் என்று சொல்லுகிற வழக்கம் இருந்தாலும் ஊருக்கே ஜம்புகேஸ்வரம் என்பதாக சுவாமி பெயர்தான் ஏற்பட்டிருக்கிறது. மீனாட்சியை ஆதி காலத்திலிருந்து அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார்கள். சியாமலா தண்டகம் என்று காளிதாசன் செய்திருக்கிற பிரசித்த ஸ்துதியில் சொன்ன சியாமலர்தான் மீனாட்சி. சியாமலா, மாத்தங்கி, மந்திரினி என்றெல்லாமே தந்திர சாஸ்திரங்களில் மீனாட்சிக்கு பேர். சங்கீதத்துக்கு அதிதெய்வத்தையாக எப்போதும் மாணிக்க வீணையை மீட்டி கொண்டிருக்கிறவள் அவள். கானாமிரதத்தாலேயே மோக்ஷாமிரதத்தை சாதித்து தருகிறவள். குறிப்பாக சியாமலா தண்டகத்தில் மாதா மரகத சியாமா, மாதங்கி மதசாலினி, குரியா கடாட்சம், கல்யாணி கதம்ப வனவாசினி என்று வருவது மரகத பச்சையாக ஜுவலிக்கிற மீனாட்சியை சொல்வதாகவே இருக்கிறது. கதம்ப வனம் என்பதுதான் மதுரை. கடப்ப வனம் என்று தமிழில் சொல்வார்கள். ஓங்கார பஞ்சர சுகீம் என்று ஆரம்பிக்கிற நவரத்ன மாளிகையிலும் அம்பிகையை சங்கீத தேவதையாகத்தான் காளிதாசன் வர்ணித்திருக்கிறான். ஓங்காரம் என்ற கூட்டில் இருக்கும் கிளி என்று அம்பிகையை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். மதுராபுரியில் மீனாட்சி வீணாதாரணியாக இல்லாமல் கிளியைத்தான் கையில் வைத்து கொண்டிருக்கிறாள். மீனாட்சி பஞ்சரத்னம் என்று ஆச்சாரியாலும் பண்ணியிருக்கிறார். பாதி மாதுடனாய பரமனே, ஞால நின்புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்ற ஞான சம்பந்தர் ஈஸ்வரனை பாடுகிற போது கூட பாதி மாது என்று முதலில் ஈஸ்வரனுடைய அர்த்தாங்கனாவாக இருக்கிற அவளைத்தான் சொல்லியிருக்கிறார். இப்படி பல கவிவாணர்கள் அம்பாளை பாடியிருக்கிறார்கள். குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று சாக்ஷாத் ஜெகன்மாதாவை குழந்தையாக வைத்து ஸ்தோத்தரித்திருக்கிறார். அந்த கோவிலிலேயே அரங்கேற்றம் பண்ணினார்கள். அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த திருமலை நாயக்கரின் அக்ராசனத்தில் அரங்கேற்றம் நடந்தது. குமரகுருபரர் பாட்டுக்களை சொல்லிக்கொண்டு வரும்போதே திடீரென்று அங்கே அர்ச்சகருடைய பெண் குழந்தை வந்து திருமலை நாயக்கரின் கழுத்தில் போட்டு கொண்டிருந்த முத்து மாலையை கழற்றி குமரகுருபரரின் கழுத்திலே போட்டுவிட்டதாம். இதென்னடா இந்த பெண் இப்படி பண்ணுகிறது என்று எல்லோரும் பிரமித்து போயிருக்கும் போது அந்த பெண் அப்படியே கர்ப்பகிரகத்துக்குள் போய் அந்தர்தானமாகிவிட்டதாம். போதுதான் எல்லோருக்கும் மீனாட்சியே இந்த ரூபத்தில் வந்து குமரகுருபருக்கு பகுமானம் பண்ணிவிட்டு போயிருக்கிறாள் என்று தெரிந்தது. தமிழில் அங்கையர் கன்னி என்று அம்பாளை சொல்வார்கள். அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், மீன் போன்ற அழகிய கண்ணுள்ளவள் மீனாட்சி என்று அர்த்தம். அங்கச்சி அங்கச்சி என்றே மதுரையில் எந்த பெண்ணையும் கூப்பிடுவது இதனால்தான். இதே திருமலை நாயக்கரிடத்தில் பிரதம மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர் என்ற பெரியவரும் அம்பாளை பற்றி ஆனந்த சாகரஸ்தவம் என்று செய்திருக்கிறார். பரமசிவ அம்சபூத்தரான அப்பைய தீட்சிதரின் தம்பி பேரர் இந்த நீலகண்ட தீட்சிதர். பக்தி, பாண்டித்யம், குணம், சீலம் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் இந்த ஸ்தோத்திரம் பண்ணினதை பற்றி ஒரு விருத்தாந்தம் உண்டு.
பாண்டிய ராஜாக்களின் காலத்திலிருந்து மீனாட்சி கோவிலுக்கு திருப்பணிகளும் ஏராளமான திருவாபரண சமர்ப்பணங்களும் நடந்து வந்திருப்பதைப் போலவே திருமலை நாயக்கரும் நிறைய செய்தார். நீலகண்ட தீட்சிதரின் மேற்பார்வையில் அப்போது புது மண்டப நிர்மாணம் நடந்து வந்தது. அதில் வைப்பதற்காக சுமந்திரமூர்த்தி ஆச்சாரி என்ற சிற்பி பத்னிகள் சமேதமாக நாயக்கருடைய சிலையையும் பண்ணினார். பட்டத்து ராணியின் சிற்பத்தை பண்ணும் போது வலது முழங்காலுக்கு மேலே ஒரு சில்லு தெரித்து போய்விட்டது. என்ன பண்ணினாலும் அந்த மூலி தெரியாமல் மறைக்க முடியாததின் சில் இது நடந்துவிட்டது. ரொம்பவும் அழகான உருவான சிற்பத்தில் இப்படி ஏற்பட்டு விட்டதே என்று துக்கப்பட்டு கொண்டு ஆசாரி நீலகண்ட தீட்சிதரம் போய் அழுதார். தீட்சிதர் ஏதோ கொஞ்சம் தீர்க்கமாக யோசனை பண்ணினார். அப்புறம், அப்பா அழாதே, நீ பண்ணின சிலை தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்றுதான் இம்மாதிரி சில்லு தெரித்து போகும்படி அம்பாள் பண்ணியிருக்கிறாள். அதனால் அது இருக்கிறபடியே இருக்கட்டும், அப்படியே மண்டபத்தில் வைத்து விடலாம் என்று சொல்லிவிட்டார். ராணிக்கு அந்த இடத்தில் மச்சம் இருந்திருக்கிறது. தீட்சிதருக்கு இது ஸ்புரித்ததால் தான், ஃப்ளாஷ் ஆனதால் தான் அப்படி சொன்னார். சாமுத்திரிகா லக்ஷணப்படி உத்தம ஸ்திரீகளுக்கு இம்மாதிரி மச்சம் இருக்க வேண்டும் என்பதன்படியே ராணிக்கும் இருப்பதை தெரிந்து கொண்டார். ஆச்சாரியும் அதே போல சிலையை மண்டபத்தில் வைத்து விட்டார். இப்போதும் ஏழு பத்னிகளோடு இருக்கிற திருமலை நாயக்கர் சிலையில் பட்ட மகிஷியின் சிற்பத்தில் இந்த பின்னம் இருக்கிறது. வேலைகளை மேற்பார்வையிட நாயக்கர் வந்தார். ராணியின் சிலையை பார்த்துவிட்டு ஆச்சாரியிடம், ஏன் இந்த மூலியை சரி பண்ணாமலே வைத்திருக்கிறீர் என்று கேட்டார். அந்த இடத்தில் அம்மாதிரி இருப்பதுதான் சரி என்று ஐயா தீட்சிதர் சொன்னதால் தான் அப்படியே விட்டுவிட்டேன் என்று ஆசாரி சொன்னார். நீலகண்ட தீட்சிதரை ஐயா தீட்சிதர் என்றே சகலரும் சொல்வார்கள். தஞ்சாவூரில் நாயக் ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியாய் இருந்த கோவிந்த தீட்சிதருக்கு ஐயன் என்ற பெயர் வழங்கினது போல, மதுரையில் மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதருக்கு ஐயா என்ற பெயர் இருந்தது. ராணிக்கு இப்படி மச்சம் இருப்பது தீட்சிதருக்கு எப்படி தெரிந்தது என்று நாயக்கருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. மகா கோபமும் வந்துவிட்டது. உடனே அவரை கைது பண்ணி அழைத்து கொண்டு வரும்படி அவருடைய கிரகத்துக்கு சேவகர்களை அனுப்பினார். அப்போது தீட்சிதர் கிரகத்தில் மீனாட்சியை தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். வேலை கட்ட வேளையில் சேவகர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற உடனேயே அவருக்கு அம்பாள் கிருபையால் என்ன காரணம் என்று புரிந்துவிட்டது. தீபாராதனை கற்பூரத்தை அப்படியே ஐசை வைத்துக் கொள்கிற மாதிரி தம் கண்களில் அழுத்தி கொண்டு விட்டார். ஈஸ்வரானுகிரகத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு சுண்ணாம்பு காலவாயே மாசில் வீணையும் மாலை மதியமுமாக இருந்தார் போல மீனாட்சியின் கருணை கடாட்சத்தால் தீட்சிதருக்கு கண்ணை சுட்டெரித்து கொண்டதும் ஜில் என்றுதான் இருந்தது. அப்படியே வாசலுக்கு வந்து, ராஜா எனக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அவருக்கு சிரமம் இல்லாமல் நானே பண்ணி கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சேவகர்களிடம் சொன்னார். அவர்கள் அப்படியே போய் சொன்னவுடன் நாயக்கர், இத்தனை பெரிய மகானை தப்பாக நினைத்து அபச்சாரம் பண்ணிவிட்டோமே என்று ரொம்பவும் பச்சாதாபம் கொண்டார். மாணிக்க வாசகரை தண்டித்ததற்காக இதே மதுரையில் அரிமர்த்தன பாண்டிய ராஜா எத்தனை துக்கப்பட்டாரோ அத்தனை துக்கப்பட்டார் திருமலை நாயக்கர். உடனே தீட்சிதரின் வீட்டுக்கு ஓடோடி வந்தார். தாம் பண்ணின அபச்சாரத்துக்கு மன்னிப்பு வேண்டினார். உத்தம குணமுள்ள தீட்சிதர், நீ சந்தேகப்பட்டது நியாயம்தானே, எவருக்கும் ஏற்படக்கூடிய சம்சயம்தானே இது என்று பெரும்போக்காக சொல்லி மன்னித்து விட்டார். என்னை நீங்கள் மன்னித்தது பெரிதில்லை, ஆனால் நீங்கள் இப்படி குருடராக இருக்கும் அளவும் என் மனசு எப்படி சமாதானப்படும்? அது என்னை உறுத்தி கொண்டேதான் இருக்கும். எப்படியாவது நீங்கள் மறுபடியும் கண் பார்வை பெற்றால்தான் எனக்கு நிம்மதியாகும் என்று நாயக்கர் ரொம்ப மன்றாடினார். அப்போதுதான் தீட்சிதர் இந்த ஆனந்த சாகர ஸ்தவத்தை பாட ஆரம்பித்தார். பரம துக்கமான ஒரு சந்தர்ப்பத்தில் லோக ஜனங்களின் பிரதிநிதியாக துக்கத்தோடு பிரலாபிக்கும் போதே உள்ளூர அம்பாளுடைய அருள் என்கிற ஆனந்த சாகரத்தில் மிதந்து கொண்டு பாடினார். க
கர்மம், பக்தி, ஞானம் முதலான எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் விட்ட வழி என்று பிரபத்தி சரணாகதி பண்ணுவதையே அதிலே விசேஷமாக சொல்லியிருக்கும். அம்பாளை எதிரே வைத்து கொண்டு பேசுகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கலாம் போல ஒரு இடத்தில், சரணம் பிரபத்தியே மீனாட்சி விஸ்வஜனனீம் ஜனனீம் அமைவ என்று வரும். ஸ்லோகம் 32. சகல லோக மாதா எனக்கும் கூட மாதா என்று வினயமாக சொல்கிறார். அவளே கதி என்று சரணடைகிறேன் என்கிறார். 100க்கு மேல் ஸ்லோகம் உள்ள இந்த ஸ்துதியில் முதல் பாதியில் இப்படி பிரபத்தி தர்மத்தை விளக்குவிட்டு, சௌந்தரிய லஹரியில் முதல் பாதியில் சாக்த தத்துவங்களை சொல்லிவிட்டு, ரெண்டாம் பாதியில் தேவியை கேசாதி பாதம் வர்ணிக்கிற மாதிரி தீக்ஷிதரும் ரெண்டாம் பாதியில் அம்பாளை பாதாதி கேசம் வர்ணிக்கிறார். இந்த வர்ணனை ஆரம்பத்தில்தான் சௌந்தரிய லஹரியில் அதன் தலைப்பு வருகிறது போலவே ஆனந்த சாகர என்ற இந்த தலைப்பும் வருகிறது. இதிலே ஒரு இடத்தில், திரஷ்டாஸ்மி கேன ததகம் தூ விலோச்சனேன, உன் சரணங்களை எனக்கு காட்டினாலும் கூட அதை நான் எந்த கண் கொண்டு பார்ப்பேன் என்று வருகிறது. ஸ்லோகம் 61. மேலே சொன்ன விருத்தாந்தம் நிஜம் என்பதற்கு இது இன்டர்னல் எவிடன்ஸ், உற்சான்று. இப்படி பாடி முடித்ததும் அம்பாள் அவருக்கு பார்வை கொடுத்து விட்டாள். திருஷ்டி விசேஷத்தினாலேயே மீனாட்சி என்று பெயர் பெற்றிருப்பவள் தீக்ஷிதருக்கு மீளவும் திருஷ்டியை அனுகிரகம் பண்ணிவிட்டாள். ஆனாலும் அதோடு ராஜ சேவகம் போதும் என்று அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு தாமிரபரணி தீரத்தில் பாலாமடைக்கு போய் சிறிது காலம் வாசம் செய்துவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு சித்தியாகிவிட்டார். அதனால் அவ்வூருக்கு நீலகண்ட சமுத்திரம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீலகண்டரே அனுபவித்த சமுத்திரம் சாகரம், ஆனந்த சாகரம் எதுவென்றால் மீனாட்சியின் அனுகிரகம்தான். இப்படி இருக்கிறது மீனாட்சியின் பெருமை. மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கிற குருபரர், நீலகண்ட தீட்சிதர் ஆகியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அம்பாளுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று கேலி பண்ணின ஒரு வெள்ளைக்கார கலெக்டருக்கு கூட பரம கருணையோடு அனுகிரகம் பண்ணி இருக்கிறாள். அந்த துரை படுத்து கொண்டிருந்த பங்களாவின் மீது இடி விழ இருந்தபோது தூக்கத்தில் இருந்தவனை எழுப்பி வெளியேறும்படி எச்சரிக்கை பண்ணி காப்பாற்றி இருக்கிறார். அப்புறம் அவன் பரம பக்தனாகி அம்பாளுக்கு திருவாபரணம் ஸ்டிரப் என்பதான குதிரை மீது ஏற உதவும் அங்கவடி பண்ணி அர்ப்பணம் செய்திருக்கிறான். இப்படி ஆதியிலிருந்து இன்று வரை மகிமையோடு இருந்து கொண்டிருக்கிற மீனாட்சியை, கண்ணழகை வைத்தே பெயர் பெற்றிருப்பவளை, தேவி ஸ்தோத்திரங்களுக்குள் ரெண்டு கண்கள் மாதிரி இருக்கும் சஹஸ்ரநாமத்திலும் சௌந்தரிய லஹரியிலும் சொல்லவில்லை என்றால் குறையாக ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் குறை நிறையாகிறது. ரெண்டிலுமே மீனாட்சியை நேராக சொல்லாவிட்டாலும் சூச்சனையாக சொல்லித்தான் இருக்கிறது. உடைத்து சொல்லாமல் சூச்சனையாக சொன்னதாலேயே அவளுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது. அது எப்படி? எப்போதுமே ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மத்துக்கு தானே மதிப்பு ஜாஸ்தி. அதனால் வெளிப்படையாக சொல்வதை விட மறைத்து சொல்லுவதில் தான் மகிமை ஜாஸ்தி. விலை உயர்ந்த ரத்னம் இருந்தால் அதை எல்லார் கண்ணும் படும்படியாக போட்டு வைப்பார்களா? பெட்டிக்குள் வைத்து அதை இன்னொரு பெட்டியில் போட்டு வீட்டின் உள்ளறையில் தானே பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அப்படித்தான் மீனாட்சியை சஹஸ்ரநாமத்திலும் சௌந்தரிய லஹரியிலும் ரகசியமாக சொல்லியிருப்பதாலேயே அவளுக்கு விசேஷ மதிப்பு கொடுத்ததாகிறது. ரொம்பவும் பிரியமானவர்கள், ரொம்பவும் மரியாதைப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயரை சொல்வதில்லை அல்லவா? இப்படித்தான் பாகவதத்தில் கூட ராதையின் பெயரை சொல்லாமலே ஒரு இடத்தில் மட்டும் சூச்சனையாக கோடி காட்டியிருக்கிறது என்று சொல்வதுண்டு. ராதாகிருஷ்ண பக்திக்காரர்கள் கிருஷ்ணனை விட ராதை ஒருபடி உசுத்தி என்பார்கள். கிருஷ்ணனே அவள் காலில் விழுந்து பிரணய கலகத்தை, ஊடலை தீர்த்திருப்பதை எடுத்து காட்டுவார்கள். அத்தனை உசந்தவள் பெயரை மண்டையில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாது என்றுதான் பாகவதத்தில் ஒரு இடத்தில் மட்டும் மறைமுகமாக சொல்லி அதோடு விட்டிருக்கிறது என்கிறார்கள்.
இம்மாதிரி மீனாட்சியை சஹஸ்ரநாமம் சௌந்தரிலஹரி ரெண்டிலும் நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருப்பதாலேயே அவளுக்கு ஏற்றம் கொடுப்பதாகத்தான் ஏற்படுகிறது. சரி, லலிதா சஹஸ்ரநாமம் மீனாட்சியை எங்கே சொல்கிறது, என்ன சொல்கிறது? ஆரம்பத்தில் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும்போது வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா என்று ஒரு நாமாவை சொல்கிறது. வக்ரலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முக காந்தி, அது ஒரு பெரிய பிரவாகமாக இருக்கிறது. பரிவாகம் என்றால் பிரவாகம். இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர் பெருக்கில் மீன் இருக்குமே, இருக்க வேண்டுமே. இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன்? நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே, அதுதான் மீன். லோச்சனம் என்றால் கண், லோகனம் என்றால் பார்ப்பது, பார்க்கப்படுவதால் தான் லோகம் என்றே பெயர். தமிழிலும் பார் என்றால் நோக்குவது, உலகம், ரெண்டு அர்த்தமும் ஏற்படுகிறது. இங்கிலீஷ் லுக் என்பதும் லோக சம்பந்தம் உள்ளதுதான். மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம், மீனாப்ப லோச்சனம், முகத்தில் மீன் மாதிரி இருப்பது மட்டுமின்றி பிரவாகத்தில் மீன் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தின்படியும் சௌந்தரிய பிரவாகமான அம்பாள் இப்படிப்பட்ட கண்ணை உடையவளாயிருக்கிறாள். மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாப்ப லோச்சனா என்று சொல்லியிருக்கிறது. ஆக கூடி ஒரு குறை தீர்ந்தது. சௌந்தரிய லஹரியில் என்ன வருகிறது? அதில் அம்பாளின் கண்களை அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் 56 முதல் 2 வரிகள், தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைசுன்ய சகிதாக நீலியந்தே தோயே நியதம் அனிமேஷாக சபரிக்காக. அபர்ணா, அபர்ணே, அபர்ணா என்ற பெயருடைய அம்பிக்கையே, தவ உன், கர்ணே காதில், காதிடம், ஜபநயன பேசுவது போன்ற கண்கள், பைசுன்ய சகிதாக தங்களை பற்றி கோல் சொல்கின்றன என்று பயமடைந்தவையான, சபரிக்காக பெண் மீன்கள், அனிமேஷாக கண் மூடாதவையாக, தோயே ஆற்றுக்குள், நிலியந்தே முழுகி விடுகின்றன என்பது நியதம், நிச்சயம். மீன் ஏன் எப்போதும் ஆற்றின் மேல் மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்தி கொண்டிருக்கிறது? இதற்கு இங்கே ஆச்சாரியால் ஒரு காரணம் கல்பிக்கிறார். காதளவோடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன. லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா விழிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டிருக்கிறாள். அப்போது ஒவ்வொரு சமயம் அவை கண் கோடிக்கு வரும்போது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது. அப்போது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகிறது. என்ன ரகசியம்? உருவத்தில் இந்த மீன்கள் அம்பாளுடைய அந்த கண் மாதிரிதான் இருக்கின்றன. சமஸ்த லோகானுகிரகத்துக்காக எந்த ஜீவனும் விட்டு போய்விடக்கூடாது என்று அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சரிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலத்தான் இந்த மீன்களும் ஓயாமல் ஒழியாமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. இதனால்தான் மீன்களுக்கு பயம் வந்து விடுகிறது. அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிடம் மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக கோல் சொல்கின்றனவோ என்று பயம். கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகா பராசக்தியானவள் இந்த அல்ப ஜந்துவான மீன்கள் மேல் ஆணெடுக்க வந்துவிட்டாள். இந்த பயத்தினால்தான் நீர் மட்டத்தின் மேல் பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக மூழ்கிவிடுகின்றன. தோற்று போன துரியோதனன் மடுவுக்குள் போய் ஒளிந்து கொண்ட மாதிரி அம்பாளின் கண் அழகுக்கு தோற்று போன மீன்கள் ஜலத்தின் உள் மட்டத்துக்கு போய்விடுகின்றன. சபரிக்காகா என்றால் பெண் மீன்கள் என்று அர்த்தம். பைசுன்யா என்றால் கோல் சொல்வது, கோழி மூட்டுவது என்கிறோமே அது. சகிதாகா என்றால் பயத்தில் நடுங்கி கொண்டிருப்பவை என்று அர்த்தம். பைசுன்யா என்பதற்கு அசூயை என்று பொருள் கொண்டால் காதளவோடும் கண்களை பார்த்து மீன்களே அசூயை பயம் ரெண்டும் அடைந்தன என்றாகும். அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு சஞ்சரிக்கும் சாமர்த்தியம் ரெண்டிலுமே தோற்று போய்விடுவோம் என்றே மத்ஸ்யங்கள் ஜலத்துக்குள் அஜ்ஞாதவாசம் ஆகிவிடுகின்றன.
மதுரையில் மீனாட்சி ஆலய பொற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை. காரணம், அவளுடைய கண் அழகில் வெட்கி அது அங்கே தலை காட்டுவதே இல்லை என்று வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புவமை சொல்லி அது ஒளிந்து கொண்டதாகவும் கூறுகிற சௌந்தரிலஹரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் மீனாட்சியைத்தான் ஒளிந்து சூச்சனையாக குறிப்பிடுகிறார். இரண்டாவது குறையும் தீர்ந்தது. மீனாட்சி என்ற அவசரத்தை பரமோத்தமான இரண்டு தேவி ஸ்தோத்திரங்களும் அறிவிக்கின்றன என்று ஆகிவிட்டது. ரூபம் சாஞ்சல்யம் சஞ்சல ஸ்வபாவம் இவற்றில் கண்ணுக்கும் மீனுக்கும் ஒற்றுமை இருப்பது மட்டுமின்றி அம்பாளின் கண்ணை மீனாக சொல்வதில் ஒரு தத்துவ விசேஷமும் இருக்கிறது. ஆடு மாடு மனிதர்கள் முதலிய இனங்கள் குட்டிகளை குழந்தைகளை பாலூட்டி வளர்க்கின்றன. மேமல் என்ற இவற்றை சொல்கிறார்கள். பட்சிகள் குஞ்சுகளுக்கு பால் கொடுப்பதில்லை. மேமல் மாதிரி இல்லாமல் இவை முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொறிக்கின்றன. அப்புறம் பால் கொடுக்காமல் புழு பூச்சிகளை கொண்டு வந்து ஊட்டி வளர்க்கின்றன. மீன் என்ன பண்ணுகிறது? முட்டைதான் போடுகிறது, ஆனால் அடை காக்கிறதில்லை. அப்புறம் குஞ்சுக்கு பால் கொடுப்பதும் இல்லை. வேறு ஆகாராதிகளை கொண்டு வந்து ஊட்டுகிறதும் இல்லை. பின்னே என்ன பண்ணுகிறது என்றால், இதை பற்றி ஜுவாலஜி பிராணியியல் பயாலஜி உயிரியல்காரர்கள் என்ன சொல்லுவார்களோ சொல்லிவிட்டு போகட்டும். நீண்ட கால பொது நம்பிக்கைப்படி கவி மரபுப்படி பொய்டிக் ட்ரெடிஷன் படி தாய் மீன் தன் கண்ணால் முட்டையை பார்த்து பார்த்தே குஞ்சு பொறித்துவிடும். அப்புறமும் தன் கண் பார்வையாலேயே அதற்கு பசியாற்றி போஷித்துவிடும். தாய் மீனானது இப்படி திருஷ்டியாலேயே சிசு ரக்ஷணை பண்ணிவிடுகிறது என்பது ஐதீகம். ரூபத்தில் மட்டுமில்லாமல் திருஷ்டி மாத்திரத்தால் குழந்தைகளை ரட்சிக்கிற குணத்தாலும் அம்பாளின் நேத்திரம் மீனாக இருக்கிறது. அம்பாளின் குழந்தைகள் யார்? எல்லாரும் தான், எல்லாமும் தான். ஈஸ்வரனையே கூட அவள் குழந்தைதான் என்று ஒரு பாவத்தில் தத்வார்த்தமாக சொல்லியிருக்கிறது. புல் பூண்டிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாதிகள் வரை எல்லாரையும் தன் கடாட்ச அமிர்தத்தால் நனைத்து நனைத்தே உய்விக்கிற பரம கருணையுள்ள லோக ஜனனிதான் மீனாட்சி. மீன் போல் ரூபமுள்ள அவளுடைய கண்ணின் திருஷ்டி பற்ற மாத்திரத்தில் மீன் குஞ்சுக்கு தாயாரின் திருஷ்டியாலேயே வயிறு நிறைந்து விடுகிற மாதிரி நம் மனஸ் நிறைந்து விடுகிறது. அவளுடைய கடாட்சமே ஞான பாலாக உயிரை அறிவை வளர்த்து உய்வித்து விடுகிறது. அனிமேஷாகா கண்ணை கொட்டாமல் என்று சௌந்தரிலஹரி ஸ்லோகத்தில் மீனை பற்றி சொல்லியிருக்கிறது. கண் கொட்டுகிற நாழிதான் நிமிஷம் என்பது. அதுதான் மதுரை மருதையாகிறது போல் மினிட் ஆயிற்று. மீன் தூங்குவதில்லை என்று ட்ரெடிஷ்னல் பிலீஃப் மரபு வழி நம்பிக்கை. அதற்கே ஆச்சாரியால் கண்களின் கோழி பெட்டிஷனை கேட்டு அம்பாள் எங்கே தன்னோடு சண்டை போட ஜலத்தின் அடிமட்டத்திற்கும் வந்துவிடுவாளோ என்றுதான் அங்கேயும் மீன் கண் கொட்டாமலே அலர்ட்டாக உஷாராக இருந்து கொண்டிருக்கிறது என்று காரணம் கல்பிக்கிறார். மீனாட்சியும் கண்ணை கொட்டுவதில்லை. கொட்டினால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் வினாடி துகளில் தன் கடாட்சாமிரதம் குழந்தைகளுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்பதால் எப்போதும் விழிப்போடு லோகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறாள். மீனாட்சிக்கும் மீனுக்கும் இன்னொரு சம்பந்தம். வைகைக்கு பூர்வத்தில் கிருதமாலா என்று சம்ஸ்கிருத பெயர் இருந்திருக்கிறது. இங்கே இருந்த வைவஸ்வத மனுவுக்காகத்தான் பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணினார். இதை சொல்லி நீலகண்ட தீட்சித சிவலீலார்ணவத்தில் வேடிக்கை பண்ணியிருக்கிறார். பிரளயத்தில் மாட்டிக்கொண்ட வேதத்தை மீட்பதற்காக மகாவிஷ்ணு மீனாய் அவதரித்து தேடி தேடி பாடுபட்டார். மீனாட்சியான உன் சரணாரவிந்தத்தையோ அந்த வேதமே தேடிக்கொண்டிருக்கிறது என்கிறார். ஆவிஷ்ய கிண்ணம் நிகமான் அசேஷான் அமீன மீனம் பிரதமம் ஸ்மராமஹ ஆவிஷ்யமானம் நிகமை ரசேஷைஹி அம்பஸ்னுமஸ்தே வயமாக்ஷி மீனம். மதுரையிலே வேதம் நிரம்பி இருக்கிறது. சேரர் தலைநகரான வஞ்சியில் உள்ளவர்களும் சோழர் தலைநகரான உறையூரில் உள்ளவர்களும்
கோழி கூவி எழுந்திருப்பார்கள் என்றால் பாண்டியர் தலைநகரான மதுரையில் உள்ள நாங்கள் வேத ஒளி கேட்டே எழுந்திருப்போம் என்று பரிபாடலில் இருக்கிறது. நான்மறை கேள்வி நவில்குரல் எடுப்ப ஏம வின்றுயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாதம் பேரூர் துயிலே. அம்பாள் இங்கே பெரிய கோபுரம் கட்டி கொண்டிருக்கிறாள். கோபுரம் என்பது என்ன? சனாதன தர்ம விருட்சத்தின் பழம். அதற்கு வேர் எது? வேதம்தான். இத்தனை உயர கோபுர பழம் என்றால் அதற்கேற்க அத்தனை ஆழமாக வேத வேரும் போயிருக்கிறது மதுரையில். அம்பாள் அங்கே வேத ஸ்வரூபிணியாக ஜுவலிக்கிறாள். நாத ஸ்வரூபிணியாக, சங்கீத ஸ்வரூபிணியாக இருப்பதோடு மீனாட்சியின் அமிர்த கடாட்சம் படுகிற இடமெல்லாம் மதுரமாகிறது. மதுரத்துக்கு, இனிமைக்கு, சுவைக்கு பெயர் போனது அம்மருதம்தானே. ஜீவ ஜந்துக்கள் மதுரமாவது என்றால் என்ன? அன்புமயமாவது என்றுதான் அர்த்தம். பரிபூர்ணத்துவம் அடைவதே ஜீவனுக்கு மதுரம். கட்டை கசங்காய் கடைசியில் பக்குவமாகிற போது கனிந்து மதுரமாவது போல அநேக துர்குணங்கள் கொண்ட நாம் கனிந்து மாறிக்கொண்டே போய் பக்குவமாகி பெறுகிற பூர்ண நிலைதான் நமக்கு மதுரம். அப்படிப்பட்ட பூர்ணத்துவ மதுரத்தை நமக்கு தருவது மீனாம்பிகையின் கடைக்கண். லோகத்தில் இருக்கிற போதே நிறைவை தந்து அப்புறம் இந்த லோகம் சம்சார பாசம் இல்லாமல் மோக்ஷானந்தம் தருகிறது. முத்துசுவாமி தீட்சிதருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை மீனாம்பிகை செய்தாள். தீபாவளி அமாவாசையை அன்று அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு மீனாட்சி என்று அவர் மனமுருகி பாடிக்கொண்டே போனார். பச்சை பசேல் என்று பரம குளிர்ச்சியாக பிரகாசிக்கிற அம்பாளின் ஸ்வரூபத்தை மரகத சாயே என்று சொல்லி மீனலோச்சனி பாசமோச்சனி என்ற வார்த்தைகளை அவர் கானம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவருடைய சம்சார பாசத்தை அம்பாள் நீக்கி தன் பாதாரவிந்தத்தில் சாஸ்வதமாக சேர்த்து கொண்டு விட்டாள். சங்கீதத்துக்கே அதிதெய்வத்தையாக ஈர்க்கப்பட்ட மீனாட்சி தீட்சிதரின் நாதோபாசனைக்கு பலன் தந்துவிட்டாள். இப்படி ஜீவனுக்கு பூர்ணத்வம் என்ற மதுரத்தை தரும் மீனாட்சியின் மதுர கடாட்சம் விசேஷமாக பரவியிருப்பதால் தான் அவளுடைய க்ஷேத்திரத்துக்கே மதுரை என்று பெயர் இருக்கிறது. அம்பாளின் கடைக்கண் அமுது அலையலையாக பரவியிருப்பதால் அது மதுரையாகிறது. அலையடித்து பரவுகிறது என்றால் அப்போது அவளுடைய கடாட்சத்தை அனுகிரக சமுத்திரம் என்றே சொல்ல வேண்டும். முதலில் சமுத்திரத்தில் மீன் இருக்கிற மாதிரி அம்பிகையின் முக காந்தி கடலில் கண் மீன்கள் துள்ளுகின்றன என்று பார்த்தோம். இப்போது பார்த்தால் முக லாவண்ய சமுத்திரத்துக்குள் இருக்கிற இந்த நேத்திர மீனுக்குள்ளும் ஒரு சமுத்திரம் அருட்கடல் இருக்கிறது என்று தெரிகிறது. அவள் எங்கேயோ இருக்கிறாள். கடாட்சம் மட்டும் நம்மேலே படுகிறது என்று இல்லை. தாய் தன் மடியில் குழந்தையை அன்பாக போட்டு தாலாட்டி கொண்டிருப்பது போல அவளுடைய கடாட்சத்திலேயே அவளுடைய மடியில் கிடப்பதான ஆறுதலும் அவளுடைய வாத்சல்யம் நிறைந்த வாக் அமுதத்தை கேட்பதான தாபசாந்தியும் குழந்தைகளான நம் இத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. மீனின் கடாட்சமே மீன் முட்டைக்கு தன்னை அடைக்காக்கிற அணைப்பு ஸ்பரிசமாகவும் தாயார் ஊட்டும் க்ஷீரமாகவும் இருக்கிற மாதிரி மீனாட்சியின் கடாட்சமே நம்மை அணைத்து ரட்சித்து ஞான பால் ஊட்டிவிடுகிறது. அவள் ஒரு மூர்த்தியாக நின்று அவளுக்கு கிட்டே ஸ்தூலமாக இருக்கும் மதுரைவாசிகள் பாக்கியசாலிகள். என்னை தர்சனம் என்று எதுவோ ஒன்று பண்ணுவதற்காக மீனாட்சி நகர வாசிகளான நீங்கள் இவ்வளவு பேர் வந்து சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் அவளுக்கு கிட்டவே வாழ்கிற உங்கள் இத்தனை பேரையும் தரிசனம் பண்ணுவது எனக்கும் ஆனந்தமாக இருக்கிறது. இப்படி நாம் பரஸ்பரம் மனம் கனிந்து பிரீத்தியோடு இருப்பது சாக்ஷாத் மீனாம்பிகை வர்ஷிக்கும் பேர் ஆனந்தத்தில் ஒரு துளிதான். இது லோகம் முழுக்க எல்லையில்லாத அவளுடைய மாத்ருத்வத்தில் அடங்கியுள்ள அத்தனை உயிர்களுக்கும் பரவி லோகம் முழுவதும் அவளுடைய கடாட்சாமிரதம் பூர்ணமாக பொழிந்து அதனால் எங்கேயும் பேர் ஆனந்தம் நிரம்பியிருக்கும்படியாக அவளுடைய சரணாரவிந்தங்களிலேயே பிரார்த்தனை செய்வோம்.
மதுராபுரி நாயிகே நமஸ்தே, மதுராலாப சுகா பிராம ஹஸ்தே, மலையத்வஜ பாண்டி ராஜகன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேகி தன்யே. மதுராபுரிக்கு நாயகியே, மதுரமாக கூவும் கிளியை ஏந்தி எழிலுற்ற கரத்தை உடையவளே, மலையத்வஜ பாண்டிய மன்னன் மகளே, சகல ஐஸ்வர்யமும் நிறைந்தவளே, உனக்கு நமஸ்காரம். எனக்கு உன் கிருபையை அருளுவாய். மீனாட்சியின் புகழை இப்படி பாடி பாடியே லோகம் முழுவதும் அவள் குழந்தைகள் என்பதில் ஒரு பேதம், ஒரு துவேஷம் இல்லாமல் அத்தனை பேரும் சிந்தனையிலும் செயலிலும் ஒற்றுமையுடன் வாழ்க்கையை ஆனந்தமாய் நடத்துவோம். ரோஸ் பீட்டர். கோபியரோடு ஆடி கழித்த கண்ணன் திடீரென மறைந்தபோது கோபிகள் அவனை தேடி செல்கையில் அவன் ஒரே கோபிகையை மட்டும் உடன் அழைத்து சென்றதற்கான தடயத்தை காண்கிறார்கள். இவளே ராதை. ஆயினும் நேராக பெயர் சொல்லாமல் அவர்கள் இவளால் கண்ணன் விசேஷமாக ஆராதிக்கப்படுகிறான். அனையா ஆ ராதிதோ நூனம் என்னும் போதே ராதா நாமத்தை குறிப்பால் உணர்த்தி விடுகிறார்கள். 10.30.28 1961 ஏப்ரலில் மதுரை விஜயத்தின் போது அந்த நகர வாசிகளை பற்றி அருளிய வாசகம்.